ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக்னு சொல்லிட்டு நான் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. என்னன்னா, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, பால் குடிச்சோம்னா நம்ம உடம்புல வந்துட்டு போன், அதாவது எலும்போட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ஸோ வந்து நமக்கு வந்து எலும்பு வந்து முறியாது. ஸோ நீ டாப்பிக்கில் வந்து அதை பற்றி பார்க்குற, உண்மையிலே வந்து அது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலே வந்து நடக்குது, பட் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மட்டும்தான். டெய்லி வந்துட்டு ஒரு 3 லிட்டர் இல்லை வந்து 2 லிட்டர் குடிக்கிறவங்களுக்குலாம் எந்த டிஃப்ரென்ஸ் வந்து நடக்கிறதில்ல. ஸோ ஏன் வந்துட்டு மில்க் குடிச்சோம்னா போன் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போன்ஸ் வந்து கால்சியம்னு சொல்லிட்டு ஒரு மினரல் இருக்குது. ஸோ அந்த கால்சியம் கண்டென்ட் வந்து மில்க்லேயும் வந்து இருக்குது, ஓகேவா, மில்க்கில் இருக்கிறதுனால. ஸோ வந்து நம்ம மில்க் குடிக்கணும்னா நம்ம பாடிக்குள்ளே போகிறதுனால வந்து இந்த கால்சியம்லாம் சேர்ந்து வந்து நம்ம போன் வந்து டென்சிட்டி வந்து அதிகமாகிட்டு தென் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இதனால தான் வந்துட்டு மில்க் வந்து குடிக்கணும். சரி, மில்க்கில் மட்டும்தான் வந்துட்டு அந்த கால்சியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மில்க்கில் மட்டும் கிடையாது, நிறையா வந்துட்டு கீரைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள், காய்கறிகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்குது. இப்போ சில பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, காய்கறி வந்துட்டு சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, சில காய் பிடிக்காது. தென் வந்து சில பேர் சுத்தமாக வந்து கீரை பிடிக்காது. ஸோ மோஸ்ட்டாக வந்து காமனாக என்ன எல்லாத்துக்கும் வந்து மில்க் வந்து ட்ரிங்க் பண்ணுறாங்களா, அதனால தான் வந்து மில்க் குடிச்சினா வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும் சொல்கிறாங்க. தென் இதை வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டடீஸ் வந்துட்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு பண்ணுறாங்க. என்னென்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 1000 ஆண்கள் ஒரு 1000 பெண்கள் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு மில்க் குடிக்கிற சொல்லி ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டடி பண்ணாங்க. அதுலேயே வந்துட்டு சில பேர்த்த வந்து டெய்லி மில்க் குடிக்க வைக்கிறாங்க, சில பேர்த்த வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மில்க் குடிக்கிறாங்க. இது வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. பட் வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்த்திங்கனா, ரெண்டு பேர்த்துக்கு டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதேமாதிரி வந்துட்டு வீக்லி ஒன்ஸ், அதாவது வாரத்துக்கு 1 நாள் ஒரு 1/4 லிட்டர் குடித்தவனுக்கும் வீக்லி 7 டேஸ் அதாவது 7 நாள் குடித்தவனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் அதாவது 10 வருஷம் வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. 1990s 1980s பண்ண போகிற ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் மட்டும் வந்துட்டு அவங்களோட போன் டென்சிட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது, அதனால் வந்துட்டு போன் வந்து ஸ்ட்ரென்த் ஆகிருக்கு. இதுவே வந்துட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சுமே வந்து யாருக்குமே வந்து நடக்கலை. இதுவும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு, அதாவது டெய்லி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் இல்லைன்னா வந்துட்டு ஒரு 2 லிட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து அதிகமாக மில்க் ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க சீக்கிரமாக வந்துட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த ஸ்டடியில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிகமாக, அதாவது சும்மா வந்துட்டு சில பேர் வந்து மில்க் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மினிமம் வந்துட்டு 1.5 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து போன் வந்து வீக்காக இருக்க ஆரம்பிச்சுட்டு தென் வந்துட்டு இறந்தும் போயிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு மில்க் குடித்தா மட்டும் நம்மளுக்கு வந்து கால்சியம் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகாது, தென் வந்துட்டு மற்ற க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், தென் வந்துட்டு கீரைகள் பழங்கள் இது எல்லாத்தையும் எடுக்கணும், அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இது எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட வந்து போன் டென்சிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். யாராச்சும் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நீ 2 லிட்டர் மில்க் குடி 3 லிட்டர் மில்க் குடி உனக்கு வந்துட்டு போன் வந்து இரும்பு மாதிரி ஆயிரும், நீ வந்து எதையும் உடச்சிக்கலாம் சொன்னீங்கன்னா நம்ப வேண்டியதில்லை. நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு 1 கிளாஸ் ஆஃப் மில்க் இல்லைன்னா அது கூட சில பேத்துக்கு வந்து மில்க்கே பிடிக்காமல் இருக்கும்ல, அவங்களும் வந்து குடிக்கவே வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த யோகட், சீஸ், பட்டர் இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்துலேயும் வந்துட்டு கால்சியம் கண்டென்ட் இருக்குன்னா அதை எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு நியூட்ரலைஸ். ஸோ வந்துட்டு மில்க் குடித்தா மட்டும்தான் வந்துட்டு போன் வந்துட்டு டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆகும், போன் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகும் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு நம்ப வேண்டியதில்லை. ஈவன் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நார்மலாக ஒரு ஆளுக்கு ஒரு அடல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னு அவங்களுக்கு வந்துட்டு 1.2 கிராம் ஆஃப் கால்சியம் வந்து பர் டேக்கு வந்து இருந்தால் போதும். அதே வந்து யங்கர் ஜென்ரேஷன் இருக்கவங்களுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஸோ இது வந்துட்டு நம்ம மில்க்கில் வந்து, அதாவது 1 கிளாஸ் ஆஃப் மில்க்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 0.3 கிராம் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம மில்க்கில் மட்டும்தான் எடுக்கணும்னா பார்த்தா கிடையாது, நம்ம வந்துட்டு மற்ற இந்த சிரல்ஸ், அதுக்கப்புறம் இந்த நட்ஸ், தென் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த லீவ்ஸ், அதுக்கப்புறம் காய்கறிகள் இந்த மாதிரி வந்து நிறைய இதில் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 1 கிராம் மேலே அதிகமாகவே வந்து கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஆயிடுச்சுன்னா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பாடியில் வந்து கிட்னி மூலியமாக வந்துட்டு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரீமே. ஈவன் தான் வந்துட்டு இதை இதெல்லாம் தடவை ஒரு வேளை வந்துருக்கு, ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு டெய்லி வந்துட்டு 1 லிட்டர் ஆஃப் மில்க் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகும். என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுங்க, கால்சியம் வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக என்னவாகிரும்னா அயன் கண்டென்ட் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அயன் கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அனிமியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு மற்ற டிசைஸ், நான் வந்துட்டு இந்த ஈஸ்டர் ஃபேசிஸ் அதாவது போனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரென்த் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கால்சியம் அதிகமாக எடுக்கிறனால மற்ற இதெல்லாம் வந்துருக்காங்க. ஸோ வந்து நார்மலாக வந்துட்டு உங்களை மில்க் பிடிச்சா குடிங்க, இல்லைன்னா வந்துட்டு நம்ம மற்ற க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கால்சியம் எடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் யாராச்சும் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிடலாம், நான் வந்துட்டு மில்க் குடிக்க மாட்டேன், மில்க் வந்துட்டு எனக்கு 1 கிளாஸ் போதும், இல்லைனா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக குடிக்க சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு இது வேண்டியதில்லை, நான் வந்துட்டு இனிமேல் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு, இந்த வீடியோ பற்றி எதாவது சொல்லணும்னு சொல்லி நான் ஏதாவது தப்பாக சொன்னேன் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம
நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.